நமது வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். வாழ்க்கை பயணத்தில் பேருந்து, ரயில், விமானம் போன்றவற்றில் வெளி இடங்களுக்கு பயணிக்கும் பயணம் நம் வாழ்வில் ஒரு அங்கமாக அமையட்டும். பயணம் எவ்வளவு முக்கியம் என்பதை பல எழுத்தாளர்கள் பயண கட்டுரைகளாக, கடிதங்களாக, சிறுகதைகளாக என்று பல வடிவங்களில் படைப்புகளாக வெளியிட்டு பயணங்களின் அவசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். திரு மணியன் அவர்கள் பயணித்து தனது பயண அனுபவங்களை பயண கட்டுரைகளாக எழுதி தடம் பதித்தவர். திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் ஒரு தேசாந்திரியாக சுற்றி தேசாந்திரி எனும் தலைப்பில் பயண அனுபவங்களை எழுதி வந்தார். பல அரிய கண்டுபிடிப்புகளும் சாதனைகளும் சிந்தனைகளும் படைப்புகளும் பயணித்ததின் விளைவாக ஏற்பட்டுள்ளது. திரு கி ராஜநாராயணன் அவர்கள் ஒரு பயண அனுபவத்தை மின்னல் என்கிற சிறுகதையில் அழகாக படம் பிடித்திருந்தார். ஒரு பேருந்தில் பயங்கர புழுக்கம் நிலவி வரும். பயணிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தன்னை, தன் முகத்தை கோரமாக, கோபமாக வைத்திருந்தார்கள். பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்றது. ஒரு கை குழந்தையுடன் ஒரு பெண் பயணி ஏறி அமர்கிறார். பேருந்து புறப்படுகிறது. குழந்தையின் முகம், அதன் சிரிப்பு, குறுகுறு கண்கள் அனைவரையும் வசீகரித்தது. குழந்தையையே உற்று நோக்கினர். சில குழந்தையை பார்த்து சைகை மொழியில் பேசினர். குழந்தையும் பதிலுக்கு சிரித்தது. மலையாள மொழியில் ஏதோதோ பேசியது போல் சிரித்து குழாவியது. அதில் அர்த்தம் கண்டுபிடித்தனர். பேருந்தே அக்குழந்தையின் வருகையால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தியது. அடுத்த நிறுத்தத்தில் தாயும் அந்த குழந்தையும் இறங்கினர். பேருந்து புறப்பட்டது. பேருந்தை மீண்டும் ஒரு பயங்கர புழுக்கம் ஆட்கொண்டது. ஒரு கிராமமே மேற்கொண்ட ஒரு பயணத்தால் அக்கிராம மக்கள் அனைவரும் பயணத்தின் விளைவாக, பயண அனுபவங்களின் விளைவாக மேம்பட்ட வாழ்க்கையை கற்றுக்கொண்டதாக ஹீதர் உட் எழுதிய தேர்ட் கிளாஸ் டிக்கெட் என்கிற ஒரு ஆங்கில நாவல் உணர்த்தியுள்ளது. பயணங்கள் நம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு பெரிதும் துணை செய்கிறது. நாம் புதிதாக ஒரு இடத்திற்கு செல்கிறோம். அங்குள்ள நிலப்பரப்பு, நாம் சுவாசிக்கும் சுத்தமான காற்று, நாம் பார்க்கும் புதிய மக்கள், புதிய இடம், புதிய கலாச்சாரம், புதிய பேச்சு வழக்கு என்று காணும் யாவும் நமது புத்தி கூர்மையையும் மன புத்துணர்ச்சியையும் அதிகரிக்க செய்கிறது. உடல் ஆரோக்கியம் பெறவும் பயணமே நன்மருந்தாகும். நாம் பயணிப்போம், பயன் பெறுவோம், உயர்வடைவோம். நன்றி.